ராஜமார்த்தாண்ட ராஜபராக்கிரம ராஜகுல திலக மாமன்னர் காட்டு ராஜா பராக் பராக் பராக். அமைச்சரே, நான் வருவது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறீர். நான் தீயாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் மன்னா. பார்த்தாலே தெரிகிறது. அமைச்சரே, 6 மாதமாக அந்தப்புறத்திலிருந்து அழுத்து விட்டது. என் ஆட்சியில் நம் நாடு எப்படி உள்ளது? நீர் உள்ளிருந்த காலத்தில் நம் நாட்டில் அம்மிக்கல்லுக்கும் மாட்டூர்லுக்கும் வேலை வந்துள்ளது மன்னா. என்ன, அம்மிக்கல்லுக்கும் ஆட்டுரலுக்குமா? ஒன்றும் புரியவில்லையே. அமைச்சர் புண்ணிய கொள்கை, மங்குனியார் என்ன உளறுகிறார்? மன்னா, அந்த புறத்திற்கு உள்ளே இருந்தால் எப்படி தெரியும்? மக்களின் பிரச்சனைகளை மக்களோடு மக்களாக வாழ்ந்து பார்த்தால்தானே தெரியும். ஓ, அப்படியா? உடனே நகர்வலத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யும். மங்குனியரே, நீரும் வாரும். என்ன வெயில்! நான் நகர்வலம் வருவதாக இல்லை, நான் போகிறேன். வாரும் மன்னா, இன்று ஒரு நாள் தானே வெளியே வந்துள்ளீர். புரியாமல் பேசாதீர். இவ்வாறு நான் வெயிலில் அலைந்தால் எனக்கு அலர்ஜி, தேமல், ரேஷஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். மன்னா, ஹமாம் இருக்க பயமேன். டேய், கொசுவ அடிங்கடா. டேய், பீடிக்கு தாடி வைத்தவனே, உன் மூக்கில் என்னடா ரத்தம்? அரசே, நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது கரண்ட் போய்விட்டது. அப்போது என் மூக்கை ஸ்டாண்ட் என்று நினைத்து தம்பிள்ஸை மூக்கிலேயே போட்டு விட்டான் மன்னா. இவ்வளவுதானா? எங்க பாப்போம், இன்னும் கொஞ்சம் டீப்பா தான் பாப்போம். நான் இங்கு இரத்த வெள்ளத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறேன், உமக்கு ஆராய்ச்சியாம் ஆராய்ச்சி. அமைச்சரே, இவன் என்ன பவர் கட் என்று புதிதாக கதை விடுகிறான்? நான் தான் வீட்டுக்கு வீடு சன் தண்டனாட்டன் கொடுத்துள்ளேனே. இழிஞ்சது போ மன்னா, அது தொலைக்காட்சி பார்ப்பதற்கான ஒரு கருவி. இத முதல்லயே சொல்லலையேப்பா. மன்னா, இந்த டொக்கு பாடியை முதல் கவனியும். வெரி ஸ்ட்ராங் பாடி. இவன் தான் நம் நாட்டின் இரும்பு மனிதன். யார் அங்கே? இவனுக்கு 2 குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் கொடுத்து நம் யானைப்படையில் சேருங்கள். மந்திரி புண்ணிய கொள்கை, என்னை இந்த வெயிலில் அழைத்து உம் வேலையை சீரும் சிறப்புமாக செய்துள்ளீர். உமக்கு இன்று பன்றி இறைச்சியும் பருத்திப்பாலும் தர சொல்கிறேன். மன்னா, பார் போற்றும் பார் வேண்டே. நீர் வாழ்க, உம் குலம் வாழ்க, உம் கொற்றமும் வாழ்க. அவர் என்ன செய்து கிழித்து விட்டார் என்று இப்படி புகழ்கிறாய்? அமைச்சர் புண்ணிய கொள்கை, மாதா மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் 31ஆம் தேதியே சம்பளம் வாங்குறீர் அல்லவா? பொத்தி கொண்டு சும்மா இரும். டேய் தீக்குச்சி மண்டையா, உன் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? என்ன அமைச்சரே இப்படி கேட்டுவிட்டீர்? இவரது ஆட்சிகாலம் தானே எனது வாழ்வின் பொற்காலம். இது தப்பாச்ச.
அமைச்சரே, இந்த பீஸ் போன மண்டையன் என்ன பிதற்றுகிறான்? பிதற்ற ஒன்றுமில்லை மன்னா, இதை படித்தால் உமக்கே புரியும். ஒன்றும் புரியவில்லையே அமைச்சர் புண்ணிய கொள்கை. எதற்கும் இதை நீரே படித்து தொலையும். இதை தலைகீழாக வச்சு படித்தா எப்படி புரியும்? இந்த மண்ணாங்கட்டி மன்னனுக்கு ஒன்றும் புரியலை. மன்னா, இரவு 10 முதல் 12 மார்த்தாண்டம், 12 முதல் 2 சுங்கான்கடை, 2 முதல் 4 நாகர்கோயில். இது நம் மின்வெட்டு நேரம் போல் தெரிகிறதே. டேய், நீ திருடன் தானே? ஆமாம் அமைச்சரே, ஆமாம். கக்கோ, கருத்துக்களை கச்சிதமாகவே கவ்விக்கொண்டீர். பாம்பின் கால் பாம்பறியும். இதோ அரசே, உமக்கு என் சிறிய அன்பளிப்பு. எனக்கதற்கடா அன்பளிப்பு? பின்ன என்ன அரசே, என் தொழில் நேர டைம் டேபிளை நீரே போட்டு தந்துள்ளீர். உமக்கு தானே நான் அன்பளிப்பு தர வேண்டும். அதுதானே ப்ரொபஷனல் எத்திக்ஸ். இங்கிலீஷ் திரட்டு பண்ணி. அன்பளிப்பு எமக்கு யார் அங்கே? வா இங்கே. இவனை பிடித்து நம் அரண்மனை ஜெனரேட்டரை இவன் கையாலேயே சுற்ற விடுங்கள். கை உடையும் வரை சுற்ற விடுங்கள். கை உடைந்தாலும் சுற்ற விடுங்கள். சபபபா, முடியல அமைச்சரே புண்ணிய கொள்கை. உம் பேச்சை கேட்டு வந்ததற்கு எனக்கு இதுவும் வேண்டும், இன்னும் வேண்டும். மங்குனியரே, வாரும், அரசவைக்கே செல்வோம். மறுபடியும் என்ன யோசிக்கிறாரு? முதல் முறை யோசித்த போது தடிக்காலிடம் சிக்கி சின்ன மின்னம் ஆனேன். இந்த முறை என்ன சூனியமோ மன்னா? மறுபடியும் என்ன சிந்தனை? மூடும் மங்குனியரே. அமைச்சர் புண்ணிய கொள்கை, நான் சில இலவச திட்டங்களை செயல்படுத்துவதாக உள்ளேன். இருட்டை போக்க ஆளுக்கு ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை எல்லா ரேஷன் கடையிலும் இலவசமாக கொடுக்க போகிறேன். வீட்டுக்கு வீடு 5 கிலோ கரண்டும் அவித்த முட்டையும் இலவசமாக கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே இலவசமாக தந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி ஆகியவற்றை இயக்க வீட்டுக்கு ஒரு அணுலையை தரப்போகிறேன். மங்குளி மக்களே, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நம் அரசர் எவ்வளவு இலவச திட்டங்களை தான் தந்துள்ளார்! ஒரு கைத்தட்டு கூடவா இல்லை. கிளப்புங்கள் மங்குனியரே. பொறுங்கள் மன்னா, இதற்கான சரியான வழியை நான் காட்டுகிறேன். ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் நம் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்துள்ளார்கள். அவர்களை கேட்டால் ஏதேனும் நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லவா? உடனே நான் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள். வணக்கம் மன்னா. ரஷ்ய நாட்டு விஞ்ஞானியே, சொல்லும். மின் பற்றாக்குறையை போக்க சிறப்பான திட்டம் அது உள்ளது. நீங்கள் ஒரு பெரிய அணு உலையை நிறுவலாம். அணு உலையா? அதைத்தான் நான் வீட்டுக்கு வீடு கட்ட திட்டமிட்டுள்ளேனே. அது சாத்தியமில்லை மன்னா. நீங்கள் ஒரு கிராமத்தை முழுமையாக காலி செய்துவிட்டு அங்கு அணு உலையை நிறுவ வேண்டும். இதன் மூலம் உங்களது மின் பற்றாக்குறைக்கு தீர்வு கிடைக்கும். அரசே, அணு உலையை ஏற்படுத்தினால் நமக்கும் லம்சமாக தேரும். விஞ்ஞானியே, இது போன்ற அணு உலைகள் உங்கள் நாட்டில் எத்தனை உள்ளன? எங்கள் நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. நாங்கள் அணு உலை ஒவ்வொன்றையும் இழுத்து இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் முட்டாள்கள். யார் அங்கே? இந்த களிமண் மண்டையனை பிடித்து இவன் மண்டையில் மிளகாய்பொடி தடவி இவன் நரைமுடி ஒவ்வொன்றையும் நரக் நரக் என்று பிடுங்குங்கள். முடி தீரும் வரை பிடுங்குங்கள். முடி தீர்ந்தாலும் பிடுங்குங்கள். ஓ காத்து ராஜா, நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ், டோன்ட் பீட் மீ, டோன்ட் பீட் மீ. புண்ணிய கொள்கை, ஏதாவது ஒரு வழியை சொல்லும், உமக்கு புண்ணியமாய் போகும். மன்னா, எனக்கு தெரிந்த மாணவர்கள் இருவர் புனித சவேரியார் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது மின்வெட்டு பிரச்சனைக்கு அவர்களிடம் ஏதோ தீர்வு இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களை நான் வர சொல்லியிருக்கிறேன். உன் திட்டம்தான் என்ன? மன்னா, எங்களிடத்தில் எளிமையான திட்டம் ஒன்று உள்ளது. இயற்கையாகவே நம் நாடு மிகுதியான சூரிய வளத்தை பெறுகிறது. இதை நாம் மின்சார உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருளாக பயன்படுத்தலாம். சோலார் செல் என்று ஒரு கருவி உள்ளது. அது சூரிய சக்தியை மின்னாற்றலாக மாற்றும். இலவச திட்டங்கள் பல கொடுப்பதற்கு பதிலாக தெருவுக்கு தெருவோ வீட்டுக்கு வீடோ இக்கருவியை பொருத்தினால் தடையில்லாமல் மின்சாரத்தை பெறலாம். பலே பலே, இளைஞர்களின் சிந்தமானதுதான். மங்குனியரே, இப்படி செய்தால் எப்படி? எப்படி? உம்மை வேலையிலிருந்து தூக்கிவிட்டு சென்ட் சேவியர்ஸ் மாணவர்களுக்கு இங்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்தால் எப்படி? மன்னா, நான் புள்ளக்குட்டிக்காரன் மன்னா. அமைச்சர் புண்ணிய கொள்கை,
இந்த மாணவர்கள் சொன்ன திட்டத்தை உடனே அமல்படுத்தும். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் தருகிறானோ தராமல் போகிறானோ அது பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு பெற வேண்டும். சபை கலையட்டும். He is none other than my creation, Chitti, the robot. நான் ஒரு ரோபோ, மனித உருவம் கொண்ட யந்திரம். ஸ்பீட் 1 TH, மெமரி 1 ZB. எனக்கு உலகின் எல்லா கலைகளும் தெரியும். உணர்வுகள் எனக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டது. விளைவுகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. Get ready, folks. Boom, Roboda, Roboda, Roboda. Zoom, zoom, Roboda, Roboda, Roboda. Boom, boom, Roboda, Roboda, Roboda. Zoom, zoom, Roboda, Roboda, Roboda. எடுத்து வச்சுக்க வச்சமாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நடிப்பே ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பே சந்து பட்டு ஒரு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மாவா பூ முடிச்சு ஒரு சிலைய கட்டு இனி நீ வேட்டியை கட்டிக்கலாமா